ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் அப்படின்னாவே அது தெய்வீகம் தவளக்கூடிய மாதம்னே சொல்லலாம் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டுக்கும் நல்ல அறநெறிகளை பின்பற்றக்கூடிய பக்தி காரியத்துக்கும் உகந்த மாதம்னே சொல்லலாம் அப்படி இருக்க மார்கழி மாதம் எதையெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அதை பின்பற்றி பலன் பெறலாம் மார்கழி மாதத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தரெல்லாம் மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜனோட அளவு நிறைஞ்சிருக்கும் இதனால இந்த மாதத்துல அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவம்பாவை பாடுறது இல்லைன்னா பஜனை பாடுறது அப்படிங்கறத புண்ணியமாக நினைக்கிறோம் குறிப்பாக பெண்கள் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் அதிகாலை ஐந்து மணி அளவில் நீங்கள் எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டீங்க அப்படின்னா ஓசோன் படலத்தில் இருந்து வரக்கூடிய கதிர்கள் உங்கள் உடலுக்கு பல்வேறு வகையிலையும் நன்மை சேர்க்கும் பொதுவாகவே கோலம் போடுறது இந்த கோல பொடியில போடுறத விட பச்சரிசி மாவுல போடுறது ரொம்பவுமே சிறந்தது அது எல்லா சிறந்தது சிறந்ததுதான் ஏன்னா இரவெல்லாம் உணவு கிடைக்காம அலைஞ்சி திரிஞ்சிருக்கிற சின்ன சின்ன உயிரினங்கள் அதிகாலையில் நம்ம போடக்கூடிய கோலத்துல இருக்கிற அந்த அரிசி மாவை சாப்பிட்டு வயிறும் நிறையும் மனதும் நிறையும் நம்ம மனதார வந்து வாழ்த்தும் இப்போ இந்த மார்கழியில் போடக்கூடிய கோலத்துல ஒரு சாணத்துல பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதன் மேல வந்து பூவை சொருகி வைப்போம் இதன் மூலமா என்ன சொல்றோம் அப்படின்னா தேனீக்கள் இல்லைன்னா தேனு பூச்சிகள் வந்து அந்த பூவுல அமர்ந்து அதுங்களுடைய பசியும் வந்து ஆற்றிக்கும் இப்படி நாம ஒரு கோலம் போடுவதன் மூலமா பல்வேறு உயிரினங்களுக்கும் ஜீவகாருண்யம் செஞ்சதா அமைது மார்களில திருமண சுபகாரியம் செய்யக்கூடாதுங்க ஆனா திருமணத்திற்கான வரன் பார்த்தல் ஜாதக பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்றவையெல்லாம் வந்து தாராளமா செய்யலாம் அதே போன்று புதிய சொத்துக்கள் வாங்குதல் அதாவது நிலம் வீடு மனை வாங்கறதுக்கு முன்பணம் கொடுக்கறதும் நல்ல விஷயம் இப்போ மார்கழி மாதத்துல செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பார்க்கலாம் மார்கழி மாதத்துல விதை விதைத்தல் திருமணம் செய்வது இதெல்லாம் வந்து கூடாது மார்கழி மாதத்துல அதிகாலையில் ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதிகாலையிலேயே எழுந்திருச்சுக்கணும் சூரிய உதயத்திற்கு பின்னாடி மறுபடியும் படுத்து உறங்கக்கூடாது இந்த மாதத்துல புது மனைக்குடி புகுதல் வாடகை வீடு மாறுதல் புதிய அலுவலக கட்டடத்திற்கு மாறுதல் அப்படின்னு எதையுமே வந்து நம்ம செய்யக்கூடாது ஏன்னா இந்த மாதத்துலதான் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திருமணம் நிச்சயதார்த்தம் காது குத்துதல் புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு வாகன பதிவு செய்தல் வாகனம் வாங்குதல் இது எதுவுமே வந்து செய்யக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்